நெல்லை மாவட்டம் வீரவர் நல்லூரில் நடைபெற்ற மின்னொளி கபடி போட்டியில் 90க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் நெல்லை கிழக்கு மாவட்டம் வீரவர் நல்லூர் பேரூர் திமுக சார்பில் மாபெரும் மின்னொளி கபடி போட்டி நடத்தியது. நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த 90க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இறுதிப் போட்டியில் முத்துசாமி பிரதர்ஸ் அணியும் அருகங்குளம் அணியும் மோதின. சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவணியப்பன் போட்டியை தொடங்கி வைத்தார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய முத்துசாமி பிரதர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. அருகன்குளம் 6 மூன்றாம் படையெடுப்பு வெற்றி பெற்ற அணிக்கு மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். தொண்டர் அணி துணை அமைப்பாளர் ஆவின் ஆறுமுகம், பேரூர் செயலாளர் சுப்பையா, ஒன்றிய செயலாளர்கள் பிரபு, முத்துகிருஷ்ணன், மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வ சுடாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.